फ्रेंड्स வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைப்பு வடை வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கடலை பருப்பு பாருங்க நான் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க நல்லா ஊர்னது எப்படினா நீங்க இப்படி கையில நசுக்கிட்டீங்கனா பருப்பு உடையும் மிக்ஸி ஜார்ல இந்த பருப்பு சேர்த்துக்கோ ஊற வச்ச பருப்பு ऊरे वच्च परुप्पु रेंडु तुंडु वंदु इंजी मूनु पच्च मिलहा ओरु टीस्पून वंदु सोम्बु रेंडु वर मिलहा इदु मुदल्ल फर्स्ट अरच्चिक्कुवोम इदु कोंज अरच्चदुक्कु अप्पुरम् नम्म वाळैप्पू सेर्त्तुक्कलाम इंगे पारुंगा इंद मारी पादि अरच्चोनैयुम् ना वाळैप्पू वंदु कट पण्णि वच्चिरुक्केन् इदैयुम् सेर्त्तु नम्म अरच्चिक्कलाम இது கடைசியா நீங்க வாழைப்பூ சேர்த்து ஒரு 2 ஓட்டு 3 ஓட்டு ஓட்டுனீங்கனா போதும் இத அரைச்சுக்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரன்னு அடுத்து வச்சுக்கலாம் அரைச்சுக்கலாம் தண்ணி விடாம அரைச்சுக்கணும் நீங்க அதுக்கு தான் பருப்பு ஒரு 3 மணி நேரம் ஊறுச்சுனா நல்லா நீங்க தண்ணி விடாம அரைச்சுக்கலாம் இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வடைக்கு தேவையான அளவு உப்பு पोड़िया कट पन्ना वेंगायम करिवेपले पोड़िया नारुकना कोत्तमल्ली तले इदेलेमे नल्ला नम्म मिक्स पन्निक्कलाम पेरुंगायम रेंड पिंच अरे वडक्की போடும்போது உங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும் फ्लेம் இது வட போட்டோனே கொஞ்சம் மீடியம்ல வெச்சுக்கோங்க மீடியம் டு ஹைல வெச்சுக்கோங்க ஏன்னா நீங்க ஹைலியே வச்சிருந்தீங்கனா மேல வந்து உங்களுக்கு செவந்துரும் உள்ள வந்து வேகாது நார்மலா வந்து குழந்தைகள்லாம் பாத்தீங்கனா வெறும் வாழைப்பு பொரியலோ இல்ல உசிலி பருப்பு உசிலி எது பண்ணாலும் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வடை பண்ணி கொடுத்துட்டா வந்து உங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க பாருங்க வடை நல்லா வெந்திருச்சு இப்போ இத எடுத்துறலாம் அடுத்து ஈடு போடும்போது கொஞ்சம் நீங்க வந்து फ्लेம் வந்து கொஞ்சம் ஹைல வெச்சுக்கோங்க இதே மாதிரி குழந்தைங்க சாப்பிற இன்னொரு ரெசிபி பாத்தீங்கன்னா வாழைப்பூ உருண்டை குழம்பு நான் அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் வேணுங்கறவங்க அதல செக் பண்ணிக்கோங்க நல்ல வெந்துச்சு இப்ப பே எடுத்துறலாம் கிறிஸ்பி வாழைப்பூ வடை ரெடி நீங்களும் உங்க வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி